எப்படியப்பா என்னதான் இருந்தாலும் கொஞ்சமாவது பொறுமை வேணும் இப்படி பொறுமை இல்லாம இருந்தா டப்பா டான்ஸ் அவ்ளோதான் வாழ்க்கையில எனக்கே என்னமோ மாதிரி இருக்கு கையெழுத்து போட்டு அப்படியே நீட்டா இப்படி கையெழுத்து போட்டு நீட் எல்லாத்துக்கும் இவங்க அறிவுரை சொல்லுவாங்க இவங்க வீட்டுலயே இப்படி ஒரு லட்சணமா இருக்குது அப்பா இப்படிப்பட்ட ஒரு ஆள் வீட்ல இருந்துச்சு அவளோட என் குடும்பத்துக்கு எல்லாரும் எப்படி பேசிட்டு இருக்க என்ன என்ன எல்லாரும் மீட்டிங்கா என்னத்த போட்டுக்கிட்டு சும்மா அப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம் என்ன யாருக்கு யாரு என்ன என்னது நாத்தனாவா என்ன ஆச்சு ஏ நீ சாகாகற அளவுக்கு அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல வாயில பூச்சி கிது பாயற போது வாய் மூடு அட சொல்லி என்ன விஷயம் என்ன சங்கடினா ஓ நாத்தனா இருக்குல அதே வெட்டு பேப்பர போட்டு அவங்க மாமியார் மூஞ்சில தூக்கி வீசிடுச்சு என்ன என்ன சொல்றீங்க என்னமா புரியல அவங்க மாமியார் கறி இங்க வந்து நீ வாளறியா என்னம்மா அப்படினு கேக்குறாங்க உடனே உன் மாமியார் கறி அதை இதுன்னு சொல்லி புள்ளைய ஏத்தி விட்டு உடனே சீக்கிரம் போய் பேப்பர் எடுத்து வந்து டைல்ஸ் போட்டு குடு இனிமே உங்க குடும்பம்

இந்த வார பத்திரகாலி நீ ஒரு நாட்டு நாள் கருதி சொல்லு எதை தெரியாம பண்ணிட்டே அந்த பேப்பரை பிடிச்சு போடுங்க உங்க கூட வந்து வாங்க சொல்ல சொல்லு அதை விட்டுட்டு இப்படி வந்து உக்காந்துட்டு இருந்தா

ஏவுமா நீ என்ன எப்படி வேணாலும் நினைச்சிட்டு போ அத பத்தி எனக்கு கவலை இல்லை உன் வாழ்க்கையை நீயே கேட்டுக்காத உங்க அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு சீக்கிரம் போய் அந்த கிட்ட கையில கல்ல விழுந்தாவது போய் வாழ்ற வழியப்பாரு அதை விட்டுட்டு இங்க உட்காந்துக்கிட்டு எல்லாத்திட்டையும் பேச்சு வாங்கி பின்னாடி வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்ப ஐயோ சாமி நல்லது சொல்ல வந்துட்டாங்க பாருப்பா இவங்க சொல்றதை தஞ்சாவூர் கல்வியில் எழுதி வச்சுக்கிட்டு நான் அங்கேயே உக்காந்துக்கிறேன் உங்கள் வேலை என்னமோ நீங்கள் பாருங்க நீங்களே இங்கே அஞ்சு கும்பத்துக்கும் உக்காந்துக்கிட்டு கூட கும்பிடு போட்டுக்கிட்டு கஞ்சி வாங்கி சாப்பிட்றீங்க நீங்கள் என்ன சொல்றீங்களா நான் இந்த வீட்லேயே பிறந்தவ எனக்கு இருக்கிற உரிமை உங்களுக்கு தான் உரிமைன்னு ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே பாருமா என்னை நீ எவ்வளோ வேணா நீ கேவலமா பேசினாலும் சரி ஏழமா பேசுனாலும் சரி ஒரு பொண்ணான்னு நான் சொல்கிறேன் நீ என்னை எப்படி வேணாலும் யோசிச்சுட்டு ஆனால் இந்த மாதிரி தப்பாக பண்ணாத பின்னாடி தான் ரொம்ப வருத்தப்படுவேன் அத பத்தி நீ வருத்தப்படாத அத்தை என்ன நீங்களே இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க உமா வாழ்க்கையே போல இங்க பாரு என்ன பண்ணனும் ஏது பண்ணணும்னு எனக்கு தெரியும் என்னமோ உன் புருசு பத்தஞ்சு சம்பாதிக்க போயிட்டான்னு இந்த வீட்டுக்கு அறிவுரை சொல்ல வந்துட்டேன் சைடு அத்தை அவர் காசு சம்பாதிக்கிறவரோ சம்பாதிக்கலையோ அது எனக்கு தேவையும் அது அவசியமும் கிடையாது அவரோட வாழ்க்கையை நீங்க கெட்டுருவீங்க போல இருக்கு இப்படி பண்ணாதீங்க அத்த பாவம் அத்த வாழ வேண்டிய பொண்ணு வாழ வேண்டிய நேரத்துல வாழ விடாம நம்ம வீட்டுல வச்சுக்கிட்டு பின்னாடி வருத்தப்பட்டு ஒரு பிரோஜனமும் இல்ல என் பிள்ளைக்கு நல்லது கிட்டது சொல்ல எனக்கு தெரியும் நீ ஒண்ணு அறிவுரை சொல்ல வேணாம் போ உன் பிள்ளையும் உன் புருஷனையும் போய் பார்ப்போ அத்த புரிஞ்சுக்கோங்க அத்த ஏய் முதல்ல அந்த காய அரிஞ்சு வச்சு அதை போய் குழம்பு வச்சியா சும்மா என்ன புரிஞ்சுக்க அரிஞ்சுக்கன்னு சொல்லாம போய் வேலையை பார்ப்போ நீ வருத்தப்படாதம்மா நான் இருக்கேன் இந்த வாலி இன்னைக்கு நான் இருக்கேன்னு சொன்னோம் ஆனா இதுவே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கு பாரமா தெரியும் எதுக்கு நீ இங்க இருக்கன்னு கேட்பாங்க அன்னைக்கு இவ கஷ்டப்பட்ட ஆளுதும் ஒரு பிரயோஜனமும் இல்ல சரி என்னைக்குமே ஒரு பொண்ணுக்கு உகுந்த வீடுதான் மரியாதை பிறந்த வீட்டுக்கு வந்துட்டோம் எந்த மரியாதையும் இருக்காது இவ பட்டாதான் தெரிந்துவா ஏமா என்னமோ அவங்க மட்டும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட நான் போய் அட்வைஸ் கேட்டேன் எனக்கு அட்வைஸ் பண்ணுங்க அட்வைஸ் பண்ணுங்கன்னு நீ காதல வாங்கிட்டு இருக்க அவளே ஒரு வீணா போனதெல்லாம் வாங்கலாமா கம்முனி இருமா நானே ஆத்திரத்துல இருக்கேன் இவங்க வந்து வாங்கி கட்டிக்கிட்டு போறதுக்கு எல்லாம் காசு பேசுது இத்தனை நாளு நம்ம தான் நியாயம் இருப்பா இப்ப புருஷ சம்பாதிக்க ஆரம்பிச்சுனால அதனால அவள தான் இருப்பா அவள் திமுறைத்தனாவ நமக்கு தேவையில்லை நீ எல்லாம் காதலே வாங்கிக்காத சரியா உம் சரிம்மா அது மட்டும் இல்லமா இப்ப எப்படி வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டு தூக்கி விசியும் அதே மாதிரி டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்து அவங்க வீட்டுக்கு அனுப்பி அவனை வேண்டாம் சிரிக்க வைப்போம் சரியா சரிம்மா யாருகிட்ட நமக்கிட்டேவா முதல்ல உனக்கு போட்ட நகை நட்டு எல்லாத்தையும் வாங்கணும் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு விவாகரத்தை கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி கொடுத்தோம்னா அவங்ககிட்ட நம்ம காசு படத்துல வாங்க முடியாது சரியா ஆமாமா அதுவும் இல்லாம இத்தனை வருஷம் அவங்க வீட்டுல மாடா உழைச்சிருக்கேன் ஓடா தேஞ்சிருக்கேன் அப்படி இருக்கும்போது அதை எல்லாத்தையும் சேர்த்து வாங்கணுமா அதுக்கும் சேர்த்து மான்னஸ்ட வளர்க்க போட்டு அதையும் கலந்துருவோம் நீ கவலையே படாரு

நான் சொல்றா அத்தனை பேத்துக்கு முன்னாடியா ஆமாடா அவளோ அவங்க அம்மாவும் சேர்ந்துட்டு ஊர்ல அத்தனை சாதி சனத்து நிக்க வெச்சிட்டு என்ன அந்த பேச்சு பேசிட்டான் இதுக்கு மேலயும் அவ நம்ம வீட்டு மர்மங்களா இருக்க நான் விரும்பலப்பா நான் கூட நினைச்ச ஒரு பொம்பள புள்ள வாழ்க்கை வீணா போயிடுமேன்னு ஆனா அவ அப்படி நினைக்கல அவ அங்க இருந்தாத சந்தோஷமா இருக்கானே அவ சந்தோஷத்துக்கு நம்ம கெடுக்கணும் இனிமே அவ சந்தாதமே வேணான்னு முடிவு பண்ணிட்டேன் இவன் முன்னையே பத்தி பேசுறதுக்கு அவனுக்கு என்னமா ரைட்ஸ் இருக்கு இன்னைக்கே அவளை உண்டல நாக்குறேன் டேய் டேய் நீ எங்கயும் போவேனா அத நான் நோட்டீஸ் கொடுத்துட்டால அதோட விடு சீக்கிரமா

சத்தியமா நினைச்ச பாக்கல நான் கூட ஏதோ தப்பு பண்ணிட்டோம் நம்ம உமா பாவம்னு நினைச்சுதான் சரி அந்த பொண்ணு வீட்டுல போய் அம்மாவை இவ்வளவு சொல்றாங்கன்னு போய் பேசி உனக்காக அதை பண்ணா ஆனா நீ என் அம்மாவே இவ்வளவு அசிங்கப்பட்ட இல்ல இனிமே எனக்கு நீ தேவையே இல்ல இனிமேதான் என் அருமை என்னன்னு உனக்கு புரியும் ஆனா அந்த நிமிஷத்துல உன் பக்கத்துல நான் இருக்க மாட்டேன் ஆறுதல் சொல்லக்கூட எல்லாத்துக்கும் சேர்த்து அனுபவம் இப்போ ஒண்ணு என்ன சண்டை போட்டுட்டு இருக்கா சத்தமா கிடக்குது என்னம்மா என்ன ஆச்சு ஏப்பா எல்லாம் உங்க மாக்கள யாரால தான்பா எப்ப பார்த்தாலும் 얘 கோவப்படுதுல அவருக்கு தூக்கமே வரமாட்டிகிது என்னமா, அந்த ஆளுக்கு என்னதான் பிரச்சனையமா

கரெக்ஷன் நல்லா டென்ஷன் ஆயிருவே அது உடம்ப நான் வாக்கு கொடுத்துட்டேன் இப்ப எனக்கு புரியாமையாப்பா இருக்கு என்கிட்ட நீங்க சொல்றீங்க அங்கிட்ட அந்த மனுஷன் கேட்க மாட்டாரு நான் ரெண்டு பக்கமும் மாட்டிக்கிட்டு ரொம்ப அவதியா இருக்குப்பா போய் போய் இந்த ஆளு எதுக்கு உனக்கு கட்டி வச்சுன்னு இப்ப வருத்தமா இருக்கு நம்ம சொல்றது கேப்பான்னு பார்த்தா நீ கேட்காம ஆடுறானு முதல்ல மாதிரி இருந்தா கேப்பாருப்பா இப்ப அவங்க அம்மா அதை எதுன்னு சொல்லி இவரை ஏத்தி விடுறா புதை குறி இப்ப பேசுவாங்க போல இருக்கு அதனால இந்த ஆட்டம் இந்த மாதிரி எரியறத புடுங்கனா கொதிக்கிறது தன்னப்பால அடங்கிரும் அத முதல்ல செய்யி என்னப்பா சொல்றீங்க இன்னமுமா புரியல எங்க ஆப் பண்ணனுமோ முதல்ல அங்க ஆப் பண்ணு அதுக்கு அப்புறம் தன்னப்பால இது அடங்கும் ம் சரிங்கப்பா புரியுது நீ வருத்தப்படாத சந்தோ அப்ப நான் இருக்கேன் உனக்கு நீ ஆசைப்பட்டதுதான் நடக்கும் எப்படிதான் நான் ஆசைப்பட்டது மாதிரி படிக்கிறதா இருக்கட்டும் நான் ஆசைப்பட்டது எதையுமே செய்ய விட மாட்டேங்கிறாங்க எப்பயுமே அவங்க பண்றது அவங்க தான் சரின்னு நினைக்கிறாங்க எல்லாம் உங்க அம்மாவை குத்தஞ்சொல்ல கூடாது எல்லாம் உங்க தாத்தாவை சொல்லணும் உங்க தாத்தா தான் உங்க அம்மாவை ஏத்தி விடுறதே ஏப்பா யாரு என்ன சொன்னாலும் பிள்ளைங்களுக்கு எது நல்லது எது கெட்டுதுன்னு யோசிக்கணும்ப்பா அதுதான்ப்பா பெற்றவங்க இப்படி அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு பண்ணிட்டு பின்னாடி கவலைப்பட்டு வருத்தப்பட்டோம் ஒன்றும் ஆக போறது இல்லை இப்போ எனக்கு என்ன வயசாகி போச்சு இவ்வளோ அவசரப்படுறதுக்கு எப்பா நான் தான் சொல்றேன்ல இது எதுவுமே உங்க அம்மாவுக்கு தோணி இருக்காது உங்க தாத்தாவுக்கு தான் தோணி இருக்கும்னு ஏப்பா அவருக்கு நான் என்ன பாவம் பண்ணேன் என்னை ஏம்பா அவர் இப்படி பண்றாரு அவரு உடனே பழி வாங்கணும்னு பண்ணல என்னையே பழி வாங்குறாராமா அன்னைக்கு வீட்டுக்குள்ள வர மாட்டேன் அப்படி இப்படின்னு இப்போதான் திமிர பேசுறேன்ல அதனால அவருக்கு எதிர்த்து பேசுறதுனால என்னைய எப்படி அடிச்சா நான் அடங்குவேன்னு ஒன்னைய வச்சு என்னை காய் நகர்த்துறாரு அவங்க பண்றதுக்கு நடுவுல நாங்க தான் மாட்டிக்கிட்டு அவதிப்படணுமா நான் சொல்றேல சந்தோஷ் உனக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன் நீ எதை பத்தியும் கவலைப்படாத அப்பா நான் ஆசைப்பட்டது மட்டும் நடக்கலன்னு வச்சுக்காங்க நான் வீட்டை விட்டு போயிடுவேன் சந்தோஷ் என்ன வார்த்தை பேசுற வாய வச்சுட்டு கம்பன் இது சொல்லிட்டேன் உன்னைய விட்ட எனக்கு மட்டும் யாரு இருக்கு அந்த உலகத்துல நீ போனீங்கன்னா உங்க கூடயே நானும் வந்துருவேன் போங்கப்பா சந்தோஷ் நிரந்தரம் ஒரு சின்ன மோதி பார்க்கணும் அதை விட்டுட்டு இப்படி அடங்கி உடங்கி இருந்தோன்னு வச்சுக்கோ நம்மள தூக்கி போட்டு எல்லாரும் மிதிச்சிட்டு போயிருவாங்க தான் நம்ம யாருன்னு அவங்களுக்கு காட்டணும் சொல்றதுலாம் சரியாதான் இருக்கு ஆனா நிஜத்துலயும் வேகத்திலயும் ஒண்ணுமே இல்லையே டே உங்க அம்மா பேச்ச கேக்கறதுனால நீ என்ன ரொம்ப மட்டமா நினைச்சிட்டா இரு இரு இப்ப தெரியும் நான் யாருன்னு போனா போகுது நமக்காக குழந்தை பெற்று கொடுத்தவ அவளை கஷ்டப்படுத்திட கூடாது எந்த ஒரு நிமிஷத்துலையும் எந்த ஒரு காலத்துலேயும் சொல்லி அவளுக்காக ஒவ்வொன்றையும் விட்டு கொடுத்து போனேன் ஆனா இன்னைக்கு அவளுக்கு நான் விட்டு கொடுத்து போனது நான் அடிமையா இருக்கேன்னு நினைச்சிட்டு இவ இந்த அளவு காட்ட போடுறா இதுக்கு மேலையும் பொறுமையா இருந்து ஒன்றும் ஆக போறதுல அளவு சுந்தரம் இனிமேதான் நம்ம யாருன்னு காட்டணும்